கொரோனோ இந்த பேரை கட்டணும்னு எல்லாத்துக்கும் வருது பயம்தான். காரணம் அது ஏற்படுத்திய விளைவுகள் அப்படி பல உயிர்களை பழி வாங்கியிருக்கு, பல நாடுகளோட பொருளாதாரத்தை சரிச்சிருக்கு. இந்த வரிசையில் இன்னொரு வைரஸ் பரவிட்டு வருதுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. சில பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அது என்ன வைரஸ், அதை எப்படி தடுக்கலாம், அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. தென் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அது என்ன வைரஸ் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ் வைரஸ்னு சொல்கிறாங்க. ஜூலை 23, 2022 WHO இந்த மங்கி பாக்ஸ் வைரஸை குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,000 கேசஸ் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, 75 நாடுகளை வந்து பரவியிருக்கு. இதோட இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா கொரோனா அளவுக்குள்ளே இருந்தாலும் 3-6% இருக்குது. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா April-June வரைக்கும் 95 கேசஸ் வந்து பதிவாயிருக்குங்கிறாங்க. அந்த 95 எதனால் வந்திருக்குன்னா ஓரின செயற்கையினால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இதில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்சின் இது வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த நோய்க்கு ரெண்டு வேக்சின் இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் வந்து ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். ஜூனோட்டிக்னா விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரஸ்கெலாம் ஜூனோட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் வந்து ஆர்த்தோபோக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட அந்த குடும்பத்தோடு சேர்ந்தது. அந்த குடும்பத்தில் வேறு என்ன வைரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸ் இந்த அம்மை நோயெலாம் வருது பார்த்திங்களா, அந்த இனத்தோடு சேர்ந்த இதுதான் இந்த வைரஸ். இந்த வைரஸை 1958 மங்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் இதுக்கு மங்கி பாக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அண்டு 1970 ஹியூமனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் தான் மெயினாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனிமல் டு ஹியூமனுக்கு பரவுது. இது எப்படி அனிமல் டு ஹியூமனுக்கு பரவுதுன்னா அந்த காயங்கள், நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க காயங்கள், கீரல்கள் இந்த மூலிமா வந்து நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நோய்வாய்ப்பட்ட கறியை வந்து நம்ம சாப்பிடுவதுனால, நோய்வாய்ப்பட்டதுனால் அந்த இன்ஃபெக்ஷனாக நம்ம கடையிலலாம் போய் கோழி அது நிறையா வாங்கி சாப்பிடுவோம். அது மூலிமா அதை நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்ம அதை சுத்தம் பண்ணாமல் ஒழுங்காக சமையல் பண்ணாமல் நம்ம சாப்பிட்ற மூலிமா அது மூலிமா வரலாம். அப்புறம் நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை நம்ம தொடர்ற மூலிமா நம்மளுக்கு வரலாம். அடுத்து மனிதர்கள் டூ மனிதர்கள் எப்படி பரவுதுன்னா நோய்வாய்ப்பட்டவங்க நம்ம முன்னாடி நிற்கும்போது அவங்க பக்கத்தால் நின்று பேசுகிறதோ சுவாசித்தாலோ அவங்க இரும்பினாலோ இல்லை தும்மினாலோ நமக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. அடுத்து அவங்கள டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது இந்த மூலிமா பரவ வாய்ப்பு இருக்குது. அவங்களோட செக்ஸ் கான்டாக்ட் வச்சுருந்தாலும் நமக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. அவங்களோட துணிகளை, அவங்க சம்மந்தப்பட்ட பொருள்களை டச் பண்ணுறதுனாலும் அதை யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு பரவ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டவங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட உடலில் வந்து கொப்பளங்கள், காயங்கள் இருக்கலாம். அந்த காயங்கள் மூலிமா நமக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்கக்கிட்டேயே நெருங்க வேணாம், அவங்கள சேஃபாக பார்த்துக்கலாம். அதனால் வந்து அந்த கொப்பளங்கள் வந்து நம்ம மேலே பட்டுருச்சுனாலும் நம்ம உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் உள்ளே போயிடும், அப்புறம் நம்மளும் பாதிக்கப்பட்டுருவோம். இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, தசைவலி, அப்புறம் உடம்பு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவாக ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா சில நாட்கள் வந்து எடுத்துக்கும், அது வந்து தன்னை பெருக்கிக்கும். 1, 2 ஆகும், 2, 4 ஆகும், 4, 8 ஆகும் இந்த மாதிரி பெருக்கிட்டே போகும். அதுக்கு சில நாட்களில் வந்து எடுத்துக்கும். அந்த வகையில் இந்த வைரஸ் வந்து 5-21 நாட்களில் வந்து அது பெருக்கிறதுக்காக ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறமும் பெருகும், ஆனால் அந்த 5-21 நாளில் நமக்கு அறிகுறி தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. அடுத்த சில நாட்கள் கழித்து அதாவது 2-4 வாரங்கள் கழித்து நம்ம உடம்பு மேலே சிறு சிறு கொப்பளங்கள் உருவாகும். அதாவது நம்ம அம்மை நோய் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தாங்க. அந்த சிறு சிறு கொப்பளங்கள், வீக்கம் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக தோன்றும். சரி ஓகேங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, டிகோவெரிமேட் அப்படிங்கிற ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கு இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து UKல யூரோப்பியன் மெடிசின் ஏஜென்சியும் மெடிசின் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ரெகுலேட்டரி ஏஜென்சியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் மக்கள் எப்படி சேஃபாக இருப்பாங்க, எப்படி பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வேக்சின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு வேக்சின் இருக்குதுன்னு. அந்த ரெண்டு வேக்சின் என்னன்னா JYNNEOS வேக்சின், அது வந்து FDA அப்ரூவ்டோடு இருக்குது. அடுத்து வந்து ACAM 2000 வேக்சின். இந்த வேக்சின் வந்து US கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த வேக்சினை மட்டும் சில பேர் தவிக்கணும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னண்ட்டு, அப்புறம் சிறு குழந்தைகள், ஒரு வயசு கீழே இருக்கவங்க, அடுத்து வந்து வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கவங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு, அப்புறம் வந்து மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் இருக்கவங்கெல்லாம் இதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் கார்டியாக் டிசீஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி கூட இருக்கவங்கலாம் தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, ஃபைனலாக இதை எப்படி தடுக்கலாம்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம பல வழிகளில் தடுக்கலாம். நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி மாஸ்க் போடுறது, இந்த கைகளை வந்து சுத்தமாக கழுவி வைக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியும், மற்ற வெளியில் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதும் சரி, இந்த மாதிரி கைகளை வந்து சானிடைசர் யூஸ் பண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க. இல்லை சானிடைசர் இல்லைன்னா சோப் போட்டு நல்லா ஒரு 30 seconds வந்து சோப் போட்டு கையை கழுவுங்க. அடுத்து வந்து எஃபெக்ட் ஆனவங்க, அதாவது வந்து நோய்வாய்ப்பட்டவங்களோட உடைமைகளோ இல்லை பொருட்களோ இல்லை அவங்களையோ டச் பண்ணி பேசுறது இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுவோம். அடுத்து இறந்து போன அனிமல்ஸ், அதாவது விலங்குகள் ஏதோ செத்து கணச்சினாலோ அது மூலிமா பரவாயிருக்கு, ஸோ அதையும் வந்து பண்ணாமல் இருக்கேன்.